இந்த அவ்யக்தமா இருக்கக்கூடிய பிரதானம் அதனுடையதான ஒரு உபகார விசேஷத்தினாலே, அந்த பிரதானத்தினுடையதான அனுப்பிரவேசத்தினாலே, எல்லாத்துலேயும் ஆதிகாரணமான பிரவேசம் உள்ள இருக்கிற காரணத்தினால், புருஷனோட அவனுக்காக ஏற்பட்டிருக்கக்கூடியதான இந்த மகதாத்யாக விசேஷாந்தாக, முதல்ல படைக்கப்பட்டதான மகத்துல ஆரம்பித்து விசேஷாந்தாக, இப்ப நாம சொல்லி இருக்கக்கூடிய பூதங்களாகிறதான இந்த லோகத்துல இருக்கக்கூடிய வஸ்துக்கள் பஞ்சபூதங்கள், அந்த அதெல்லாம் விசேஷங்கள்னு சொன்னோம், அவிசேஷம்னு சொன்னா தன்மாத்திரைகள்னு சொன்னோம், அப்படி விசேஷாந்தாக இது எல்லாமாக ஹண்டம் உற்பாதயந்தி, ஒரு அண்டத்தை உற்பத்தி பண்ணுகின்றன. இப்பதான் ஒரு அண்டம் மாதிரி எல்லாம் இருக்கு, இது எல்லாம் சேர்ந்து ஒரு முட்டை மாதிரி இருக்கு, எல்லாம் கலந்து ஒரு முட்டை மாதிரி இருக்கு. அண்டம் உற்பாதயந்தி, உற்பாதயந்தினா அண்டத்தை தோற்றுவிக்கின்றனங்கிறது இல்ல, அண்ட ரூபத்திலே இருக்கின்றனங்கிறதான அர்த்தத்துல. இப்போ இந்த மகத்து ஏற்கனவே காலத்தினாலே விதரணம் பண்ணப்பட்டிருக்கக்கூடியதான இந்த வியக்தாவியக்தங்கள் பெருமாளினுடைய அனுகிரகத்தினால, அவனுடையதான சங்கல்பத்தினால, அவனுடைய அனுப்பிரவேசத்தை கொண்டு இயங்க ஆரம்பிச்சு, முதல்ல பிரகிருத்தியானது தனக்குள்ள பல வகைப்பட்டதான அந்த குணங்களிலே பரிமாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டு மகத்துங்கிறத உற்பத்தி பண்ணி, மகத்துன்னா புத்தி தத்துவம், அப்படின்னா அதாவது அத்தியவசாயம், அதாவது தாம் இந்த காரியத்தை பண்றோங்கிறது, அந்த புத்தி இல்லாதவனால அது பண்ண முடியாதுங்கிறதுனால, ஆனால் வெறும் புத்தியினால் அது வராது, புருஷனோட கலந்து இருக்கிற பொழுதுதான் அது வரும். அப்போ அந்த புத்தி தத்துவம் வருது, அந்த புத்தி தத்துவத்திலேருந்து அகங்கார தத்துவம் வருது. அகங்காரம்னா அபிமானம், அபிமானம்னா நான் அப்படிங்கிறதான ஒரு எண்ணம் என்னுடையதுன்னு வந்தா, அப்ப அந்த நான் வரணுமோ இல்லையோ, அந்த நான்கிறதானது அப்ப புத்தி தத்துவம், அதுல இருந்து அகங்கார தத்துவம் வந்து, அந்த அகங்காரத்தினுடையதான மூன்று வகைப்பட்டதான அந்த சாத்விக ராஜசிக தாமசிக பேதங்களால, ராஜசிக்கமும் தாமசிக்கமும் சேர்ந்து தன்மாத்திரைகளும் பூத பஞ்சகமும் ஏற்பட்டு, சாத்விகமானதும் ராஜசிக்கமானது அகங்காரங்கள் சேர்ந்து, ஞானேந்திரிய கர்மேந்திரிய மனசுங்கிறவைகள் சேர்ந்து, இப்போ இந்த இந்த எல்லா விதமானதான இந்த விஸ்வஸ்வஸ்துக்களும் தோன்றியிருக்கே, இதெல்லாம் சேர்ந்து ஒரு அண்டமாச்சுது அப்படின்னு சொல்றாரு. இப்போதான் இதுதான் அண்டம் அப்படின்னு பேர், இப்பதான் அந்த அண்டம் இருக்கு. இந்த அண்டத்துல பிரம்மாவாக பெருமாள் எழுந்தருளியிருக்கான், பெருமாள் தான் பிரம்மாவா எழுந்தருளியிருக்கான், அதனால அதுக்கு பிரம்மாண்டம் அப்படின்னு பெயர். மகதாத்யா விசேஷாந்தாஹ்யண்டமுத்பாதயந்தி, அவைகள் அண்டத்தை உற்பத்தி பண்ணுகின்றன, அவைகள் அண்டமாக இருக்கின்றன. தக்ரமேண விருத்தம், அந்த அண்டம் அப்படியே வளர்றதாம்.